சாலையில் ஓடிய தாமி ரபரணி அடித்து நொறுக்கிய பேய் மழை மொத்த மாவட்டத்திற்கும் ஆரஞ்சு அலர்ட். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மதிய வேளையில் இடிமின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த மழை மூன்றாவது நாளாக தொடர்கிறது. நெல்லை மாநகர பகுதிகளான நெல்லை சந்திப்பு, கொக்கிரக்குளம், முருகன்குறிச்சி, பேட்டை, முன்னீர்பள்ளம், மேலசேவல், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்க்க சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்திற்கு 18 மற்றும் 19 தேதிகளில் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை வழங்கி பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் உற்பத்தியை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க, இது புதுசால இருக்கு, அப்ப ஆளே வேணாமா? யாருமே இல்லாத ஒரு ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்றது உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓட்டுநரே இல்லாத மெட்ரோ ரயில் உற்பத்தியை வந்து இப்ப துவக்கியிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் நம்ம சென்னையில ஏற்கனவே நிறைய இடங்கள்ல இருக்கு. அண்ட் இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான வேலைகள்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அப்படியே சென்னை முழுக்க மெட்ரோ ட்ரெயினா அப்படியே இருக்கும். அண்ட் அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துடைய கட்டம் 2ல ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களுடைய உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மெட்ரோ நிறுவன மேலாண்மை இயக்குனர் வந்து தொடங்கி வைக்க உற்பத்தி செய்யும் பணியை அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் தொடங்கி இருக்கு. 2026 மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த மாதம் இறுதிக்குள்ள சோதனை ஓட்டமும் நடத்தப்பட இருக்கு. இந்த ரயில்கள் ஒரு ஆண்டு விரிவான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AI தொழில்நுட்பம், GPS, சிக்னல் ரீடிங், டைமிங் சீக்வன்ஸ், இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த மெட்ரோ ரயில்கள் இயங்கும். ஆக மொத்தத்துல டிரைவரே இல்லாம மெட்ரோ ட்ரெயின் வரப்போது, பாப்போம் எப்படி வருதுன்னு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட்வுட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஆஹா, இது பைக்கா இல்ல ஆட்டோவா இல்ல ரெண்டுமேவா? பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்க இதை ஓட்டிக்கலாமாமா, அதாவது பைக்காவும் ஓட்டிக்கலாம் ஆட்டோவாவும் ஓட்டிக்கலாமா. இப்படி ஒரு அரிய வகை வித்தியாசமான வாகனத்தை ஹீரோ மோட்டோ கார்ப் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க.